ஹே காய்ஸ், இன்றைக்கு வந்துட்டு இந்த ஒரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிசி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, பிசி எக்ஸாமோட கட் ஆஃப் பற்றியெல்லாம் நிறையா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸாக இருப்பீங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து பிசி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த பிசி எக்ஸாமுடைய கட் ஆஃப்லாம் எப்படி வரும், நேற்று கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ்லாம் வந்து ஒரு ஃபைவ் பார்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிசி எக்ஸாமுடைய கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், அது ஓரியன்டாக எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கட் ஆஃப் வந்து உமன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெண்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், அதில் உமன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓப்பனில் பொறுத்த வரைக்கும் 58 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதே வந்து பிசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிசிக்கு 56, பிசிஎம்க்கு வந்து 53. இது கிறிஸ்டியன் அந்த பிசிஎம் முஸ்லீம் அவங்களுக்கு வரும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 56, எஸ்சிக்கு வந்து 55 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், எஸ்சிஏக்கு வந்து 53, எஸ்டிக்கு வந்து 52. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், தமிழ் மீடியத்துக்கு வந்து மெயினாக வந்து ஓப்பனுக்கு வந்து 57, ஒரு கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு வந்து 55, பிசிஎம்முக்கு வந்து 52, எம்பிசிக்கு வந்து 55, எஸ்சிக்கு 54, எஸ்சிஏக்கு வந்து 52, எஸ்டிக்கு வந்து 51 இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஓப்பனில் பொறுத்த வரைக்கும் 56 எதிர்பார்க்கலாம், பிசிக்கு வந்து 54, பிசிஎம்க்கு 51, எம்பிசிக்கு 54, எஸ்சிக்கு 53, எஸ்சிஏக்கு வந்து 51, எஸ்டிக்கு வந்து 50 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து பார்த்தோம்னா இந்த உமன்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ், மென்ஸுக்கு வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனில் வந்து 59 ஸ்டார்டிங் ஓப்பனில் வந்து வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு பொறுத்த வரைக்கும் 58 ஓப்பன், பிசிஎம்மில் வந்து 55 ஓப்பன், எம்பிசிக்கு வந்து 58, எஸ்சிக்கு வந்து 57, எஸ்சிஏக்கு வந்து 54, எஸ்டி வந்து 57. அடுத்து மென்ஸில் வந்து தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா 58 ஓப்பனுக்கு வருது, பிசி வந்து 57, பிசிஎம்க்கு வந்து 54, எம்பிசியில் வந்து 57, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 56, எஸ்சிஏக்கு வந்து 53, எஸ்டிக்கு வந்து 56 வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மென்ஸுக்கு வந்து 57, பிசிக்கு வந்து 56, பிசிஎம் 53, எம்பிசி 56, எஸ்சி 55, எஸ்சிஏ 52, எஸ்டி 55 இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தோம்னா ஓப்பனுக்கு வந்து 53, பிசி 52, பிசிஎம் 49, எம்பிசி 52, எஸ்சிக்கு 51, எஸ்சிஏக்கு 48, எஸ்டிக்கு 51. ஸோ அது ஓவராலாக பார்த்தோம்னா ரெண்டும் போட்டிருக்கோம். இப்போ வந்து மென்ஸுக்கும் பார்த்தாச்சு, இப்போ உமன்ஸுக்கும் பார்த்தாச்சு. இதிலிருந்து உங்களுக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இல்லை இதை விட வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேரிசன் பண்ணி பார்த்ததில் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து இமீடியட்டாக சொல்லுங்கள். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும், ஏன்னா மற்ற சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்மளோட இதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் போட்டிருக்கோம். நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காது தெரியுங்க, எல்லாமே லைக் பண்ணிக்கங்க, சேனலை மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். இது மட்டும் கிடையாது, நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸான வீடியோஸும் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்லி ஃபார் நம்ம இந்த எக்ஸாமினேஷன் இதை மட்டும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, நல்ல என்டர்டைன்மெண்டான வீடியோஸும் இதில் வந்து அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.